வணக்கம் அன்பர்களே, ஐந்தாம் வகுப்பு பாடத்துக்குரிய பயிற்சி நாட்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7-2 தமிழர்களின் வீரக்கலைகளை தான் பார்க்குறோம். இந்த வீரக்கலைகளில் பார்த்த முடியுன்னா பாடத்துடைய காணொலியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து பயிற்சி நாட்களை பார்க்குறோம். தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படாதது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில்னா மட்டை பந்து. மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு அப்படின்னா ஏறு தழுதல். மற்போர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது அப்படின்னா மல் கூட்டல் போர். தன் கூட்டல் காப்பு, இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தற்காப்பு. அடுத்தது ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது அப்படின்னா வில்வித்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரியான சொல்லை வந்து தேர்வு செய்து எழுத சொன்னதில் 5 பதிலும் பார்த்துட்டோம். மட்டை பந்து வீர விளையாட்டை சேராது மட்டை பந்து, ஏர் தருவுதல், மற்போர், தற்காப்பு, அடுத்தது வில்வித்தை. இப்போ தான் கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. சிலம்பு கூட்டல் ஆட்டம், என்ன வரணும் சிலம்பு ஆட்டம். வீரம் கூட்டல் கலை, வீரக்கலை. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. தனக்கென்று, தனக்கு கூட்டல் என்று. கொடை திறம், கொடை கூட்டல் திறம். பொறுத்துக்க பாருங்கள். காலை கம்பு, சிலம்பு மூங்கில், சிறுவாரை கம்பு, திமில் தாளாண்மை உழவு, வேளாண்மை முயற்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான சரியான பதில் வந்து நமக்கு நம்பர் போடுறோம், எண்களை போட சொல்லியிருக்காங்க. காலை அப்படின்னா திமில், சிலம்புனா கம்பு, சிறுவாரை அப்படின்னா மூங்கில், தாளாண்மைனா முயற்சி, வேளாண்மை அப்படின்னு சொன்னால் உழவு. இது வந்து பொறுத்துக. அடுத்து பார்த்தா எதிர்ச்சொல்ல உருவாக்க சொல்லியிருக்காங்க. இன்பம் அப்படின்னா துன்பம், இயற்கை செயற்கை, வாழ்தல் வீழ்தல், இன்சொல் வன்சொல், குறைந்த நிறைந்த, போற்று தூற்று. இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எதிர்ச்சொல்ல வந்து அந்த பூக்களை வந்து எழுத்து கொடுத்துருக்காங்க, பதிலான எழுத்துக்களை. அது சரியான எழுத்து நம்ம வந்து என்ன பண்ணால் எடுத்து எழுதணும். அதுதான் இந்த 6 கொடுத்துருக்காங்க. இன்பம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னது துன்பம். இயற்கை அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் என்னது செயற்கை. வாழ்தல் அப்படின்னா வீழ்தல். இன்சொல் வன்சொல், இன்சொல் அப்படின்னா வன்சொல். குறைந்த நிறைந்த, போற்று தூற்று அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். இப்போ நம்ம திரும்ப இந்த சரியான சொல்லுவதாக பார்க்கலாம். தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படாதது. இதில் நம்ம எப்பவுமே சரியான சொல்ல பார்த்தோம்னா 4 கொடுத்துருப்பாங்க. இதில் 3 வந்து வீர விளையாட்டு. எது வீர விளையாட்டு இல்லை அப்படின்னா மட்டை பந்து, அதுதான் சொல்லியிருக்காங்க வீர விளையாட்டாக கருதப்படாது. அடுத்தது மஞ்சு விரட்டு அப்படின்னு சொன்னாலே எனது ஏர் தழுவுதல், மாடை வந்து அறுக்கிறாங்களே அதுதான் ஏர் தழுவுதல். மற்போர் அப்படின்னு சொன்னால் மல் கூட்டல் போர். அடுத்தது தன் கூட்டல் காப்பு, இதை வந்து சேர்த்து எழுதும்போது என்னென்னா தற்காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதை சேர்த்துருக்காங்க அப்படின்னா வில்வித்தை வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒலிம்பிக்கில் வந்து எல்லா போட்டிகளும் இருக்கும், அதில் ஒரு போட்டி தான் வில்வித்தை. சரி, அடுத்தது சேர்த்து எழுத பார்ப்போம். சிலம்பு கூட்டல் ஆட்டம், சிலம்பாட்டம். வீரம் கூட்டல் கலை, வீரக்கலை. தனக்கென்று, தனக்கு கூட்டல் என்று. கொடை திறம், கொடை கூட்டல் திறம். காலை அப்படின்னா திமில், காலை வந்து திமிரிட்டு வரும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க திமில். சிலம்பம் அப்படின்னா கம்பு, சிறுவாரை கம்பு அப்படின்னா மூங்கில் வந்து குறிக்கிறது. தாளாண்மை அப்படின்னா முயற்சி. வேளாண்மை அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா உழவு தொழிலை வந்து குறிக்கக்கூடியது. இது வந்து அடுத்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, பொறுத்துக. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதிர்ச்சொல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த திரும்ப தடவை பார்க்குறோம். இன்பம் அப்படின்னு சொன்னால் என்ன வரும் சரியாக சொன்னீங்க துன்பம். இயற்கை அப்படின்னா செயற்கை. வாழ்தல் அப்படின்னா வீழ்தல். இன்சொல் அப்படின்னா வன்சொல். குறைந்த அப்படின்னா நிறைந்த. போற்றும் அப்படின்னா தூற்றும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து உருவாக்குறது வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் எதிர்ச்சொல்லுக்கும். உங்களுக்கு இது வந்து தெரியும் இல்லையா. இன்பம்னா துன்பம்,
இயற்கைனா செயற்கை, வாழ்தல் வீழ்தல், குறைந்த நிறைந்த, இன்சொல் வன்சொல், போற்று தூற்று. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா வினாக்களுக்கான விடையளிக்க சொல்லியிருக்காங்க. தமிழர்களின் வீர கலைகளுள் இரண்டை குறிப்பிடுக. விடை என்னென்னா, தமிழர்களின் வீர கலைகள் இரண்டு, மற்போரும் சிலம்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு கேட்டிருக்காங்க, மற்போர்னா, அடுத்தது வந்து சிலம்பம். சிலம்புனா குச்சி வச்சு சண்டை போடுவாங்களா, சிலம்பாட்டம்னு சொல்லுவாங்களே அதுதான். மற்போர்னா ரெண்டு பேர் வந்து எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் சண்டை போடுறது. இது ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட தமிழர்களுடைய வீர விளையாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப பாருங்கள், தமிழர்களின் வீர கலைகளில் இரண்டு என்னென்னா, மற்போர் சிலம்பம். தமிழர்களின் வீர கலைகள் இரண்டுன்னு போட்டுட்டு மற்போம் மற்போர் சிலம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதல் என்றால் என்ன? ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவது ஆகும் அப்படின் இருக்காங்க. ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது என்னென்ன, ஏறு அப்படிங்கிறது காளையை குறிக்கக்கூடியது. தமிழில் வந்து ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. கோ அப்படின்னு சொன்னால் அரசரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்கும். அதே மாதிரி தான் ஏறு அப்படின்னா காளை வந்து குறிக்குது, அதை வந்து காளை மாட்டை வந்து குறிக்குது. ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவது ஆகும். அதாவது கொண்டை வந்து அடக்குனா அதை வந்து என்ன ஆகிடும், அப்படியே உட்காந்துருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதேதான் அடக்குவது ஆகும். இதுதான் என்னது விளையாட்டுனா, ஏறு தழுவுதல் விளையாட்டு. சிலம்பாட்டம் பெயர் காரணம் தருக அப்படின் இருக்காங்க. சில விடை வந்து சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் என பெயரிட்டன. கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. எனது அதாவது வந்து சில இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த இரண்டு கம்பு வந்து ஒன்னோட ஒன்று மோதும்போது என்னாகணும், ஓசை கேட்கும் இல்லையா, அதே தான் வந்து சொல்கிறாங்க. சிலம்பம் என்றால் ஒலித்தல் என்பது பொருள். சிலம்பம்னா ஒலித்தல் என்பதும் பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படக்கூடிய ஓசை, கம்பு சுத்தமாக சவுண்ட், அதில் வந்து ஒரு ஓசை கேட்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டன. கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வல்வில் ஓரியின் வில்லாற்றலை சிறப்பை கூறுக. வல்வில் ஓரி வேட்டையாட காற்றிற்கு சென்ற போது, இது நம்ம வந்து பாடத்துடைய காணொலியில் பார்க்கும்போதே படித்தோம் இல்லையா. அந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பெரிய யானை ஒன்று எதிர்பட அதன் மீது அம்பு எய்தார். அந்த அம்பு வந்து யானையின் தலையில் பாய்ந்து அது குறுக்கிட்ட பெரும் புலியையும் கொன்று அதை கடந்து சென்று கலைமானும் சாய்த்து மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலிருந்த ஓர் உடும்பின் மீதும் பாய்ந்து தன் சினம் தீர்ந்தது என்று புறநானூறு பாடல் வழியாக அறிகிறோம். இத்தகைய சிறப்பு பெற்றவர் வல்வில் ஓரி ஆவார். என்னது அப்படின்னா, வல்வில் ஓரி அப்படிங்கிறவர் வந்து வேட்டையாடக்கு வந்து காட்டுக்கு போகிறாரு. போகிறப்ப என்ன பண்ணுறாரு, அவருடைய விசை, அந்த வில்லை வந்து விட்ட விசை வந்து யானை மீதும் பன்றி மீதும் இப்படியே ஒவ்வொன்றும் பட்டு கடைசியாக வந்து அது மேலாம் உடம்பு மேலே பாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்போர் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படைக்கலன்கள் எதுவும் இன்றி இருவர் போரிடும் விளையாட்டை மற்போர் என்பர். இருவர் கைகோத்து கால்களாலும் தலையாலும் அடித்தும் விதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர் ஆகும். இதில் வந்து எந்த விதமான கருவியுமே வச்சுக்க மாட்டாங்க. நம்ம நிறைய டிவிலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ரெண்டு பேரும் வந்து குஸ்தி மாதிரி போடுவாங்க இல்லையா, அதே தான் சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா, ரெண்டு பேரும் வந்து எந்த விதமான கையில் போர்க்கருவிகள் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய கைகளையும் தலையையும் கால்களாலும் தான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. அதுதான் என்னென்னா மற்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. படைகளன் எதுவுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டை மற்போர் என்பர். இருவர் கைகோத்து கால்களாலும் தலையாலும் அடித்து உதைத்து ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர் ஆகும். இப்போ அஞ்சு வினாக்கள் பார்த்தோம். இந்த அஞ்சு வினாக்களும் இந்த வீர கலைகளை பற்றி தான் சொல்லியிருக்கு. அதாவது வந்து இந்த வீர விளையாட்டுகளில் வரக்கூடிய விளையாட்டுகளை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது சிந்தனை வினாவில் பார்த்தோம்னா, சிலம்பாட்டம் தற்காப்பு கலைகளில் ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் என்னென்னா,
பண்டைய காலத்தில் மக்கள் தம்மை சிங்கம் புலி போன்ற விலங்குகளிடமிருந்து காத்து கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும். பண்டைய காலத்தில் தமிழர்கள் தமது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு, சிறுகத்தி, கேடயம் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்கிடமிருந்து தற்காத்து கொண்டனர். தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதமே ஆகும். இப்போ நம்ம ஏதாவது வந்து வெரைட்டி ஒன்றா என்ன செய்வாங்க, குச்சி வச்சு விரட்டுவாங்களே, அதே தான் சொல்கிறாங்க. அடுத்தது, உடலின் உறுதி உடையவர், உலகை ஆளும் உள்ளம் உறுதி உடையவர். இவ்வரிகளை பற்றி உமது கருத்து என்ன? உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் உடலின் உடல் உறுதியாக இருத்தல் தான் நாம் மகிழுடன் வாழ முடியும். சிந்திக்கவும் செயல்படவும் இவ்வுலக நலன்கள் அனைத்தும் பெற்று நீண்ட நாள் வாழவும் உடலை பேணுவது அவசியமாகிறது. ஆகவே உடலில் உறுதி உடையவராக இருந்தால்தான் உலகை ஆளும் உள்ள உறுதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீர விளையாட்டுகள் எல்லாமே வந்து என்னென்னா, நம்ம உடம்பை வந்து வலுவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த வீர விளையாட்டுடைய பயிற்சி வினாக்களாகும். மாணவர்களே, நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.